அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். பா கமலக்கண்ணன் யூடியூப் வாயிலாக கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு சமூக வலைத்தளங்களிலும் யூடியூப் தொலைக்காட்சிகளிலும் கணினிகளிலும் கை தொலைபேசிகளிலும் காத்திருக்கும் ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு எமது இதயம் நிறைந்த இனிமையான வணக்கங்கள். சன்மார்க்க நேயர்களால் தொடர்ந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு தனது வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் இன்றைய நாளைய எதிர்கால சந்ததியின் அறிவு தெளிவுக்காய் தொடர்ந்து பெருங்கருணை கொண்டு ஞான விளக்கத்தை வழங்கி வரும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஞானாசிரியர் ஞானக்கணல் பாவண்ணா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தொடர்ந்து தரும் பதில்களை கேட்பதற்கு இப்போது நாம் நிகழ்ச்சியின் உள்ளே செல்லலாம். எல்லாம் குருவருள், குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இறைவன் ஒவ்வொரு மனிதன் உயிராகவும் இருக்கின்றான் என்பதை நாம மாத்திரம் சொல்லல, பைபிளும் சொல்றது, குரானும் சொல்றது. ரூஹ், இறைவன் மனிதனுடைய ரூஹாக இருக்கிறான் அப்படின்றது அந்த இதில் சொல்லி குரான்லையும் சொல்லியிருக்கு. இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன இணைப்பு இதில் சொல்றாருங்கிறது எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உயிர் இருக்குதே அது பரபிரம்மத்தினுடைய சொரூபமாக இருக்கிறது. அந்த சொரூபம் நான் வேற ஒரு கேள்வி இருக்கிறதுன்னு சொல்லும் போது சொன்னேன், அது எட்டாவது நிலையிலே உரியா கீதம் என்ற நிலையிலே விஞ்ஞானமய கோஷத்திலே இருக்கிறது. அது எது? உயிர். அந்த உயிருடைய உயிர் இருக்கிறதுனாலே தான், அதனுடைய இயக்கம் இருக்கிறதுனாலே தான் சூக்ம சரீரம் இயங்குகிறது. ஏழாவது அப்பொழுது அந்த உயிருடைய முக்கியமான செயல் என்னவென்றால், இரு நாசித்வாரங்களின் வழியாகவும் சுவாசத்தை உள்ளே இழுத்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துக்கு நேரம் உள்ள இருந்துட்டு அது வந்து இந்த சுவாசத்தை இழுத்தும் விழுத்து கொண்டிருக்கிறது. இதுதான் அதனுடைய செயல். மனிதன் பிறப்பதற்கு அந்த உயிர் காரணமா என்றால் இல்லை. அந்த இறைவனுக்கும் மனிதன் செய்கின்ற செயல்களுக்கும் சம்பந்தம் இல்லை. மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. வசிஷ்ட ராமபிரானுக்கு சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற அந்த பாடலை ஞான வாசிஷ்டம் என்ற நூலில் உள்ளதை நான் கூறுகிறேன், கேளுங்கள். நிர்விகற்ப ஆன்மாவில் சகல தோற்றம் ஒடுக்கம் இவை நேராய் இல்லை, மருதிகற்ப வேதமுடா பராபரமாம் அப்பொருளை வயங்க கண்டால் பெருமனக்கட்டு அரும் ஐயம் அரும் கருமம் அரும் என்றான் பெரியோன் வள்ளல். ஒரு கடுகில் பொன் வேறு புகிலன்றோ பிரம்மாண்டம் ஒடுங்கும் என்றான். அதாவது பரிசுத்தமான ஆன்மாவாகிய சிவலிங்க வடிவில் மனிதனின் தோற்றமும் மறைவும் நேரடியாக பொருந்தவில்லை. பார்த்தே நல்லா கவனிங்க, அவன் பிறப்புக்கும் அவனுடைய மரணத்திற்கும் அந்த உயிர் நேரடியான காரணம் அல்ல. தூய்மையான மாறுபாடற்ற பரபிரம்மத்தின் அம்சமான சிவலிங்க வடிவமுடைய அப்பொருளை ஞான தவத்தால் இளங்க கண்டால் கொடிய மனத்தின் கட்டு அற்றுப்போகும், சந்தேகங்கள் விலகிவிடும், பாவங்கள் அழிந்து போகும் என்றும்,
கடுகில் மேருமலை அடங்குவதை போன்று சகல அண்டங்களும் பரபிரம்மத்தில் அடங்கும் என்றும் வசிட்ட முனிவர் ராமனுக்கு கூறினார். உங்களுக்கு சந்தேகம் வரும், அது எப்படி பிறப்புக்கு வந்து உயிர் இல்லாம பிறந்துருமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வேதம் எதுவும் சொல்லுகிறது, எப்பொழுது குழந்தைக்கு உயிர் வருகிறது என்றால் தாயின் வயிற்றில் குழந்தை 7 மாதமாக இருக்கும் பொழுதுதான் உச்சி குழியின் வழியாக இறைவன் உள்ளே கூறுகிறான். 7வது மாசத்துல தான் உயிர் வருகிறது, ஜீவ பந்தம், இதத்தான் சீமந்தம் என்று சொல்லுகிறார். சீமந்தம் என்பது பெண்களுக்கு செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு 7வது மாதத்தில், அது ஜீவ பந்தம். இது கர்ப்போபநிஷதம், கர்ப்போபநிஷதம் என்ற உபநிஷதத்திலே 3வது ஸ்லோகத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குழந்தையினுடைய 7 மாத கரு, இந்த தாயின் வயிற்றிலே 7 மாத கருவாக இருக்கும் பொழுதுதான் அந்த இறைவன் இந்த உச்சிக்குழியை பிளந்து கொண்டு உள்ளே சென்று அமர்ந்தான் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஆகினால் அதுவரையில என்னன்னா ஹார்ட் மாத்திரம் தான் ஃபங்க்ஷன் பண்ணுது குழந்தைக்கு, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுவரைக்கும் குழந்தைக்கு இருதய மாத்திரம் தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது, உயிர் என்பது 7வது மாதத்தில் தான் வருகிறது. சரி, உயிர் 7வது மாதத்தில் வருது, அதுக்கு அந்த உயிருக்கும் இதனுடைய பிறப்புக்கும் நேரடியான தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சாவுக்கு உயிர் போயிட்டு இருந்தானே நாம சொல்றோம், எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா இறுதி நேரத்தில் தொண்டையில் கபம் வந்து கட்டும். கபம்னா கோழை, அது ஒரு ஜகு மாதிரி படவை மாதிரி வந்து நின்றுட்டு கரண் கரண் இழுக்கும். அதாவது சுவாசம் மூக்கு வழியா உள்ள போகவும் விடாது, உள்ள இருக்கிற சுவாசத்தை வெளியேவும் விடாது. அப்ப அந்த மாதிரி செய்வது உயிர் அல்ல, அந்த கபம், அந்த கபம் அந்த மாதிரி செய்யறதுனால ஸ்டாப் ஆயிடுது. பிரீத்திங் உள்ளேயும் போகல, சுவாசம் உள்ளேயும் போக வெளியும் வரல, நின்று விடுகிறது, செயலற்று விடுகிறது. ஆகவே அந்த உயிர் இவனுடைய மரணத்திற்கும் காரணமாக இல்லை என்று ஞான வாசித்தம் என்ற நூலிலே வசித்தர் சொல்லி இருக்கிறார். இத ஏன் நான் சொல்றேன்னு சொன்ன, இந்த இப்ப உங்களுக்கு தெளிவாயிருக்கும், அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் நேரடியாக காரணமாக இல்லை, அதனால்தான் நேரா என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் போட்டிருக்கிறார். ஆனா ஜோதிடம் என்பது 64 கலைகள்ல 8வது இனமாக வைக்கப்பட்டுள்ளது. ஜோதிட கலை என்பது ஒரு கலை, ஒரு மனிதனுடைய பிறந்த நேரத்திலே இருக்கின்ற கிரக அமைப்பை வைத்துக்கொண்டு அவனுக்கு என்னென்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு கணிக்கிறது தான் ஜோதிடம். அந்த ஜோதிடம் என்பது ஒரு கலை, 64 கலைகளிலே 8வது கலை. சில மனிதர், சில சித்தர்கள் சில பேர் பற்றி நாடி ஜோதிடம் கூட பாடி வச்சிருக்காங்க. அதாவது ஞானத்துக்கு சம்பந்தம் உடையவர்களுக்கு இருப்பானால் அவர்களை பற்றி எல்லாம் நீ இவன் கூட்டத்தில் இவன் ஞானத்தை அடைவான் என்பதெல்லாம் இந்த ஜோதிடத்தில் நாடி ஜோதிடம் என்று பெயர், அதை பாடியிருக்கிறார்கள். சில சித்தர்கள் தான் பாடியிருக்கிறார்கள். நிஜானந்த போதம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில மனிதனுடைய உடலில நவ கிரகங்களும் பொருந்தி உள்ளன அப்படின்னு அவர் ஒரு பட்டியல் கொடுத்துருக்கார். அந்த பட்டியலை சொல்ற கேளுங்க, உயிருக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உண்டு, உடல் சந்திரனோடு தொடர்பு உள்ளது, கண் செவ்வாயோடு தொடர்பு உள்ளது, ஸ்பரிசம் புதனோடு தொடர்புடையது, மூக்கு வியாழன் அதாவது குருவோடு தொடர்புடையது, நாக்கு சுக்கரனோடு தொடர்புடையது, காது சனியோடு தொடர்புடையது, எருவாய் ராகு, கருவாய் கேது, இந்த அதாவது மலவாய் சிறுநீர் குரு, அது அதுல இருந்து ராகு கேது வச்சிருக்கிறோம். இதில் இருந்து அண்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள், கிரகங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு
மாறினால் அது பிண்டத்தில் இருக்கிற மனிதனை பாதிக்கும் என்பதுதான் ஜோதிடர்கள். நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உணவு கூட. ஆகவே இந்த அடிப்படையில் தான் விதிங்கிறது அமைந்துள்ளது. அந்த விதியை மரியா வெல்லலாம். மரியை பற்றி யாருக்கு தெரியும்? சும்மா நம்ம என்னுடைய அறிவினால இவன் என்ன இவன் விதியை வெல்ல முடியும்? ஒன்றுமே முடியாது. மதி என்பது மறைக்கப்பட்ட ஒரு பொருள். அது எல்லாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஞானிகள் சொன்னால்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த விதியை வெல்லுகின்ற மதி என்பது அதை அறிந்தவரின் சித்தர்கள் அவர்களால் தான் அதை அந்த விதியை வெல்ல முடியும். மற்றவர்களால் வெல்ல முடியாது. அதனால ஜோதிடம் என்பது வேறு, இறைவன் என்பது வேறு என்பதை புதுச்சேரி டாக்டர் எஸ் வி சீமனசன் அவர்களுக்கு நான் விடையாக கூறுகிறேன். வணக்கம். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏந்து. இதுவரை ஞானாசிரியர் பாவண்ணா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தந்த விளக்கத்தை கேட்டு ஆன்மீக சன்மார்க்க நேயர்கள் பயனடைந்திருப்பீர்கள். தொடர்ந்து உங்களுக்குள் உள்ள கேள்விகளை எம்முடன் பதிவு செய்வதன் மூலம் அடுத்து வரும் தொடர்களில் அவை கேட்கப்பட்டு பதில்கள் வழங்கப்படும். சர்நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புதுவை முரட்டாண்டி தியானகூட குழுவினர் சார்பாக ஆஸ்திரியா வியன்னாவில் இருந்து சசிகரன் மணிவாசகர். நன்றி, வணக்கம் நேயர்களே.